அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 10 மற்றும் 11 ஆகிய இரண்டு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை முழுமையாக பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு அதன் பின்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நம்முடைய நடப்பு நிகழ்வுகள் ஒருவேளை PDF வடிவில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல் செய்தியாக, உலகின் மிகப்பெரிய பனிக்குகை உணவகம் இதை பற்றி பார்க்கலாங்க. சரிங்க, என்னங்க பனிக்குகை உணவகம்? அதாவது இந்த குகை இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எப்படி குகை மாதிரி செஞ்சுருப்பாங்க, அந்த குகை பார்த்திங்க அப்படின்னா முழுக்க பனியால் செய்யப்பட்டிருக்குங்க. சரிங்களா, ஓகேவா? இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்துருப்போம் இந்த செய்தியை, ஓகேங்களா? இந்த உணவகம் பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் எங்கே திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் திறக்கப்பட்டிருங்க. சரிங்களா, ஜம்மு காஷ்மீரில் தான் பார்த்திங்கன்னா பனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா இருக்கும். சரிங்களா, பலாயிரம் டன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கியூப்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பனிக்குகை உணவகத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே, சாப்பிட்றதுக்கான இடம். ஓகே, சரி, இதில் பார்த்தீங்கன்னா தற்போது என்னவாக ஒரு பெயர் பெற்றிருக்கு அப்படின்னா உலகின் மிகப்பெரிய பனிக்குகை உணவமாக உருவாகியிருக்குங்க. சரிங்களா, உலகின் மிகப்பெரிய பனிக்குகை உணவமாக, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் என்னாச்சு அப்படின்னா உலகின் மிகப்பெரிய பனிக்குகை உணவகமாக உருவாகி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு வந்து இந்த உணவகத்துக்கு வந்து பெயர் என்ன அப்படின்னா ஸ்னோ க்ளூ, ஓகேங்களா? ஏன்னா SNOW ஸ்னோ, SNOW ஸ்னோ, ஓகேங்களா? GLU க்ளூ, GLE க்ளூ, ஓகே, GLU க்ளூ. அப்போ ஸ்னோ க்ளூ அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய பனிக்குகை உணவகத்தினுடைய பெயருங்க. இதனுடைய ஓனர் யார் அப்படின்னு, இது உருவாக்கின அந்த உரிமையாளர் யார் அப்படின்னா வாஷிம் ஷா, ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1700 பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பனிக்குகை உணவகத்தை உருவாக்குறதுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காங்களாம். சரிங்களா, 1700 பேர், ஓகேங்களா? சரிங்க, ஓகே, அடுத்து நம்ம இரண்டாவது செய்திகளை போடும். இரண்டாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா முதல் பெண் துணைவேந்தர், அதாவது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியது யார் அப்படின்னா முதல் பெண் துணைவேந்தராக, அதாவது வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வைஸ் சான்சலர் அப்படின்னா துணைவேந்தர், அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடியதாக பார்த்தீங்கன்னா வேந்தர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேந்தர் யார் அப்படின்னா ஆளுநராக தான் இருப்பார், ஒவ்வொரு மாநிலத்துடைய ஆளுநருங்க. சரிங்களா, ஓகேவா? இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய முதல் துணை வேந்தராக, பெண் துணை வேந்தராக நியமிக்கப்பட்டது யார் அப்படின்னா சாந்தி ஸ்ரீ பண்டிட், ஓகேங்களாங்க? சாந்தி ஸ்ரீ பண்டிட், ஓகேங்களா? சரிங்க, ஓகே, அடுத்து நம்ம மூன்றாவது செய்திக்குள்ள போயிடுவோம். மூன்றாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா ஆசியாவின் பணக்கார பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பட்டியல் நம்ம பார்க்கலாங்க, ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியல், ஓகேங்களா? அதாவது ஆசியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா கௌதம் அதானி. என்னங்க கௌதம் அதானி அவர்களை தான் பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசியாவில் ஃபஸ்ட்டுங்க, ஓகேங்களா? இந்த பட்டியலில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர், ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்குங்களா, இந்த ஜியோ எல்லாம் இருக்குங்களா, இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி அவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி தான் வந்து முதலிடத்தில் இருந்துகிட்டு இருந்தார். இப்போ வந்து முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி விட்டுட்டு கௌதம் அதானி அவர்கள் முன்னுக்கு வந்துட்டாருங்க. சரிங்களா, மேலும் பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி பார்த்தீங்கன்னா உலகின் 10வது பணக்காரராக உள்ளாருங்க, ஓகேங்களா? கௌதம் அதானி உலகின் 10வது பணக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது முதலிடத்தில் வந்து உலகத்திலேயே முதல் பணக்காரங்கிற பட்டியலில் ஏலான் மஸ்க் அவர்கள் இருக்கிறாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அமெரிக்காவில் இருக்குது, அதனுடைய ஓனர் தான் இந்த ஏலான் மஸ்க். அடுத்து ஜெப் பெசோஸ், ஓகேங்களா, அமேசான் நிறுவனத்தினுடைய ஓனர் கௌதம் அதானி இப்போ நம்ம பார்த்தது, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி, ஓகேங்களா? சரிங்க, ஓகே, முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா, சரி, கௌதம் அதானி வந்து 10வது இடம் முக்கியம் தெரியும், முகேஷ் அம்பானி 11வது இடங்க, ஓகேங்களா? எலான் மஸ்க் அவர்கள் வந்து முதலிடம் உலகத்திலே முதல் பணக்காரர், ஜெஃப் பெசோஸ் வந்து உலகத்திலே 2வது பணக்காரர், கௌதம் அதானி உலகத்தின் 10வது பணக்காரர், முகேஷ் அம்பானி உலகத்தின் 11வது பணக்காரர், ஓகேங்களா? சரிங்க, அடுத்து நம்ம 4வது செய்திக்குள்ளே போகலாங்க. 4வது செய்தியாக பார்த்தீங்கன்னா பர்வதமாலா, என்னங்க பர்வதமாலா, இதை வந்து ஆங்கிலத்தில் பர்வத் மாலா அப்படின்னு சொல்லலாங்க. என்னங்க பர்வத் மாலா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, ஓகே, இந்த திட்டம் இது வந்து ஒரு திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2022-23 இந்த நிதியாண்டில், ஓகேங்களா, அதனுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாக்கல் செய்யப்படக்கூடிய எனக்கு தருணத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பர்வத மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஆங்கிலத்தில் பர்வத் மாலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, பர்வத மாலா அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தேசிய
கம்பி வட போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டதுங்க, சரிங்களா? அதாவது நேஷ்னல் ரோப் வேஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த ஒரு திட்டம் தான், ஓகேங்களா? அதுதாங்க கம்பி வட போக்குவரத்து திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்வத மாலா அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க, பர்வத மாலா அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா? மேலும் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் சாதாரணமாக இந்த ரயில் ட்ராக்கு, ரயில் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விமானம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தரைவழி போக்குவரத்து, இது மாதிரி இல்லாத மேலே ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேலே ரோப் மூலமாக பழனிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோப் மூலமாக போகிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரோப் மூலமாக சாலை அமைக்கிறாங்க, அவ்வளோதாங்க, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ரோப் வே சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய உருவாக்கப்பட போகிறாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தான் பர்வத மாலா அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கடினமான மலைப்பாங்கான பகுதியில் இருக்கக்கூடிய வழக்கமான சாலைகளுக்கு பதிலாக, அதாவது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடியவும் மலைப்பாங்கான பகுதியில் வந்து வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுதியில் போகிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் வந்து கார் மூலமாக போகிறது, ட்ராவல்ஸ் மூலமாக போகிறது, ஓகேங்களா, பஸ்ஸு போகிறது, இந்த மாதிரி வழக்கமான சாலைகளுக்கு பதிலாக ரோப்வே போக்குவரத்து திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அது வந்து பர்வத மாலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா சுற்றுலாவை மேம்படுத்துறது, ஓகேங்களா? இந்த திட்டத்தின் மூலமாக சுற்றுலாவை மேம்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் பயணிகளுக்கு உண்டான போக்குவரத்து இணைப்பு, ஓகேங்களா, பயணிகளுக்கு உண்டான போக்குவரத்து இணைப்பு உருவாக்குறது, அது மட்டும் இல்லாமல் இந்த போக்குவரத்து வசதியை இணைப்பு போக்குவரத்து இணைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வசதியை மேலும் மேலும் மேம்படுத்துறது தான் பார்த்தீங்கன்னா இதனுடைய நோக்கங்க, சரிங்களா? ஓகேவா? இந்த திட்டமானது பார்த்திங்க அப்படின்னா நெரிசலான நகர்ப்புறங்களாக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஓகேவா? சரிங்க. ஓகே, பர்வதமாலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பல வீடியோ பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சாகர் மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை பார்த்துருப்போம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரத் மாலா, ஓகேங்களா? என்னங்க பாரத் மாலா? அப்போ பர்வத மாலா, சாகர் மாலா, பாரத் மாலா, இப்படி மூன்று மாலா இருக்குது, ஓகேங்களா? மாலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மூன்று மாலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? பர்வத மாலாங்கிறது ரோப்வே சேவை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பர்வத மாலாங்கிறது ரோப்வே சேவை, ஓகேங்களா? இதை ஒன்று மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து சாகர் மாலான்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு லைனில் சொல்கிறேன். சாகர் மாலா அப்படின்னு என்னென்னா கடல் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை, ஓகேங்களா? அதாவது அதை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டம், அதாவது இந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களாக இருக்கட்டும், அதை மேம்படுத்துறது, அதுக்குண்டான போக்குவரத்து சேவைகளை வந்து அதிகப்படுத்துறது, இணைப்புகளை வந்து கரெக்டான வழியில் கொண்டு வரது, ஓகேங்களா? ரோடு வேஸ் கரெக்டாக அந்தது எதுக்குங்க, இந்த கடல் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு வந்து சரியான வழியில் கொண்டு வரது, ஓகேங்களா? அதை முன்னேற்றத்தான் பார்த்திங்கன்னா இந்த சாகர் மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். இந்த பாரத் மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் பார்த்தீங்கன்னா ரோடு இல்லாத இடங்களுக்கு, நல்ல நல்ல ரோடு இல்லாத இடங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா தேசிய வழி நெடுஞ்சாலைகளில் நல்ல ஒரு எல்லா விதமான சூழல்களையும் தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோடு வேஸ் அமைச்சு கொடுக்குறது. இப்போ வந்து சேலம் டு சென்னையினுடைய பைபாஸில், சாரி, எட்டு வழி சாலையாக உருவாக்குறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ அதற்கு அந்த எட்டு வழி சாலையாக எந்த திட்டத்தின் மூலமாக வந்து போட போகிறவாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்னன்னா பாரத் மாலா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே 10,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சேலம் டு சென்னை வழியை பார்த்திங்கன்னா எட்டு வழி சாலையாக உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து பல மலைகளை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து இயற்கை வளங்களை பாதிக்கப்படுது, பல்வேறான விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படுங்கிற காரணத்தினால விவசாயிகளோட எதிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? ஓகே, அதை சொல்கிறதுக்கு தான். ஓகே, அப்போ பாரத் மாலா, சாகர் மாலா, பர்வத மாலா, இப்போ நாலுமே மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சரிங்க. ஓகே, அடுத்து நம்ம ஐந்தாவது செய்திக்குள்ளே போயிடுவாங்க. ஐந்தாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா அல்லது சம்பதா யோஜனா, ஓகேங்களா? இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் 2026 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுறதா நமக்கு தகவல்கள் வெளியாக இருக்குதுங்க. பிஎம்கேஎஸ்ஒய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிரதான் மந்திரி கிசான் சம்பட யோஜனா, சரிங்களா? இந்த திட்டமானது மே மாதம் 2017 தொடங்கப்பட்டுச்சுங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழுகக்கூடிய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து, அதாவது உள்கட்டமைப்பு வசதிகள், அதாவது இந்த ரெஃப்ரிஜிரேட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங்கு, மலையால் நினைஞ்சு எல்லாம் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னா கடந்த ஆண்டுகள்லாம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா
மழையில் வந்து நெற்பயிர்கள் நனைஞ்சு போய் அது முளைச்சி போச்சு. அங்கே அப்போ அரைக்கவும் முடியல, அதை விதைக்கவும் முடியல, இப்படிங்கிற மாதிரியான இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி வந்து அழுகக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், கெட்டு போகக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், மழையில் நனைஞ்சு அது வீணாக போகக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து அதுக்கு உண்டான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும். பிறகு ரெஃப்ரிஜிரேட்டர் வேணும் அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் மாதிரி வேணும் அப்படின்னா அதை உருவாக்குறது, அப்போ உள்கட்டமைப்பு வசதி இதை பில்டிங் இல்லைனா பில்டிங் உருவாக்குறது, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாகவே விவசாயிகளுடைய வருமானத்தை வந்து அதிகரிக்கணும் ஓகேங்களா. பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், அந்த துறையில் இந்தியா வந்து தற்சார்பு, அதாவது மற்ற நாடுகளுக்கு கையேந்தி நிற்காமல் தனக்குத்தானே தேவையான அந்த பழங்களையும் காய்கறிகளையும் இந்திய நாட்டு மக்களுக்கே உருவாக்கிக்கிறதுக்காகத்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காகத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்தப்படுறாங்க சரிங்களா. பயன்படுத்துகிறாங்க. இந்த திட்டமானது 2026 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா உணவு பதப்படுத்தக்கூடிய தொழில்துறை அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. யாரால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகத்தினால் நிர்வகிக்கப்படுகிறது. வரீங்களா சரிங்களா. ஓகே சரிங்க. ஓகே, அடுத்து நம்ம 6வது செய்திக்குள்ளே போயிடுவோம். 6வது செய்தியாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தடுப்பூசியை வழங்கும் முதல் நாடு, இதை பற்றி பார்க்கலாங்க. அதாவது கரோனாவுக்கு எதிராக ஓகேங்களா, அதாவது COVID-19 என்று சொல்லப்படக்கூடிய கரோனா நோய் தொற்றுக்கு எதிராக டிஎன்ஏ தடுப்பூசியை வழங்கிய உலகின் முதல் நாடு என்ற பெருமையை இந்த நம்முடைய இந்திய நாடு பெறப்போகுது ஓகேங்களா, பெற்றிருக்கிறது ஓகேங்களா, கொடுத்துருக்கு. அதாவது என்னென்னா டிஎன்ஏ தடுப்பூசி ஓகேங்களா, அது டிஎன்ஏ தடுப்பூசி வழங்கிய உலகின் முதல் நாடு நம்முடைய இந்தியா தான். அப்படி இந்த தடுப்பூசிக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டுன்னா சைகோ டி ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இந்த விஷயத்தை சரிங்களா, இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். தமிழில் சைகோ டி அப்படின்னு கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. இப்போ சைகோ டி ஓகேங்களா, இசட்ஒய் ஜை கோவ் சிஓவி கோவ் ஓகேங்களா. சரி ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா சைடஸ் கேடிலா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கியிருக்கிறார். அதாவது இந்த சைகோ டி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ தடுப்பூசியை வந்து தயாரித்தது யார் அப்படின்னா சைடஸ் கேடிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா தயாரிச்சிருக்கிறாருங்க. இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் 28 நாட்களாக இருக்கட்டும், 28 நாட்கள் மற்றும் 56 நாட்கள் இடைவெளியில் கொடுக்கப்படக்கூடிய வழி இல்லாத, அது மட்டும் இல்லாமல் ஊசி இல்லாத ஒரு தடுப்பூசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. ஓகேவா சரிங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரிச்சிங்களா, அதாவது இந்தியாவில் அவசர கால அங்கீகாரத்தை பெற்ற ஓகேங்களா, இந்தியாவில் அவசர கால அங்கீகாரத்தை பெற்ற இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 2வது தடுப்பூசிங்க ஓகேங்களா. அதாவது அவசர கால பயன்பாட்டுக்காக நம்ம இப்போ வந்து ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட 2வது தடுப்பூசி இந்த சைகோ டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாரத் பயோடெக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோவேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி தான் வந்து அவசர கால பயன்பாட்டிற்காக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு அங்கீகாரம் பெற்ற முதல் தடுப்பூசிங்க சரிங்க. சரி ஓகே, அடுத்து நம்ம 7வது செய்திகளை போயிடுவோம். 7வது செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா பரே சிக்ஷாயா சிக்ஷலயா ஓகேங்களா, பரே சிக்ஷாலயா ஓகேங்களா. இந்த வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க இங்கிலீஷில், பரே சிக்ஷாலயா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திட்டமானது மேற்கு வங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் ஓகேங்களா, அரசு பள்ளிகளுடைய தொடக்க மற்றும் முன் தொடக்க மாணவர்களுக்கு, அதாவது இந்த பால்வாடி ஸ்கூல்ஸ் ஓகேங்களா, தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொன்னால் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் பற்றி தொடக்கப்பள்ளி ஓகேங்களா, அரசு இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு உண்டானது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, அதாவது யூகேஜி எல்கேஜி அப்புறம் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி அப்படின்னா என்னங்க, 1வதுலேருந்து 5வது வரைக்கும். முன் தொடக்க கல்வின்னா இந்த ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிங்கிறது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் திறந்த வெளியில், அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் திறந்த வெளியில் பாடம் கற்பிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டத்துக்கு பேர் தான் பரே சிக்ஷா லயா ஓகேங்களா. சரிங்க ஓகே, அடுத்து நம்ம 8வது செய்திகளை போயிடுவோம். 8வது செய்தியாக பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 14 to 18 தேதி நிதி கல்வி அறிவு வாரமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க. ஃபினான்ஷியல் லிட்ரஸி டே ஜி லிட்ரஸி வீக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் பார்த்திங்கன்னா 2016 நிதி கல்வி அறிவு வாரமாக பிப்ரவரி மாதம் 14 to 18 ஆகிய தேதிகளில் கடைபிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க ஓகேங்களா. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வாரத்தினுடைய நோக்கம் வங்கியினுடைய தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வாரம் தான் நிதி கல்வி அறிவு வாரம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 14 to 18 ஆகிய தேதிகளில் கடைபிடிக்கப்படுகிறதுங்க சரிங்களா. ஓகேவா, அடுத்து நம்ம 9வது செய்திக்குள்ளே போயிடுவோம். 9வது செய்தியாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகேங்களா, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகேங்களா. இதை நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், நியமிக்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா கொலிஜியம் குழு வந்து பரிந்துரை செஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா முனீஸ்வர் நாத் பண்டாரி அவர்கள் தான் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு
சீஃப் ஜஸ்டிஸாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்த தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் பானர்ஜி அவர்களை 2021 நவம்பர் மாதம் மேகாலயா ஹைகோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுனால, ஓகேங்களா, பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டதுனால இவர் இந்த பொறுப்புக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதனால் என்னாச்சுன்னா முனீஸ்வர்நாத் பண்டாரிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து தற்பொழுது இவரே வந்து தலைமை நீதிபதியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகேவா, சரிங்க, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 10வது செய்தி, ஓகேங்களா, 10வது செய்திக்கு போயிடலாங்களா. 10வது செய்தியாக பார்த்தீங்கன்னா EOS-04 அல்லது EOS-04 செயற்கைக்கோள், அதாவது இதை ResArt-1A அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, ResArt-1A அல்லது EOS-04 EOS அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டுங்க. என்னங்க, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், அதாவது பூமியை புவியை கண்காணிப்பதற்காக அனுப்பப்படக்கூடிய செயற்கைக்கோள், இதைத்தான் ஷார்ட்டாக இஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த இஓஎஸ் வரிசையில் 4வதாக அனுப்பப்படுறதுனால இது 4 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரிங்க, ஓகே. சரி, இதை பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பால் அனுப்ப உள்ள செயற்கைக்கோள் தாங்க. இந்த செயற்கைக்கோள் February 14 காதலா தினத்தன்று இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட போகிறதாக நமக்கு தகவல்கள் வெளியே இருக்கு. இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராக்கெட்டில் வச்சு அனுப்பப்பட போகுதாங்க அப்படின்னா PSLV-C52 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. PSLV அப்படின்னு என்னென்னா போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா 2022 அனுப்பப்படக்கூடிய முதல் செயற்கைக்கோளுங்க. சரிங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த செயற்கைக்கோள் என்ன பண்ணுது அப்படின்னா நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடிய விதமாக நாட்டை சம்பந்தமான செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அனுப்பப்படக்கூடிய செயற்கைக்கோள்களை வந்து என்ன பண்ணுன்னா அதை சம்பந்தமாக என்ன பண்ணுன்னா கண்காணிக்கிறது. ஓகேங்களா, அதாவது இந்த நாட்டை வந்து நம்முடைய நாட்டினுடைய எல்லைக்குள்ளே யாராக வராங்களா போகிறாங்களா, ஓகேங்களா, ஏதாவது ஊடுருவுதா, அல்லது வந்து ஏதாவது ரேடார் ஏதாவது சம்திங் நடந்துக்கு இல்லைங்களா, அப்போ நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு ஏதாவது அச்சம் ஏற்படுதா அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக, பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடிய விதமாக, ஏன்னா நம்ம முன்னெச்சரிக்கை இருந்துக்கலாம் இல்லைங்களா, ஓகேங்களா, ப்ரிகாஷனாக இருந்துக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக வந்து வலுப்படுத்தக்கூடிய விதமாக நம்ம அனுப்புறது வந்து இருக்குன்னா முழுக்க முழுக்க புவியை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பப்படக்கூடிய ஒரு செயற்கைக்கொள்ளுங்க. மேலும் ரேடார் உதவியோடு அனைத்து வகையான தட்பவெப்ப பனி, மழை, புயல், காற்று, சூறாவளி, இப்படி எந்த ஒரு தட்பவெப்ப நிலையும், வெயில் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவில் உயர்தர புகைப்படங்கள் எடுத்து அனுப்பக்கூடிய வகையில் இந்த தொழில்நுட்பம் EOS-4 அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, மேலும் PSLV-C52 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டுங்க, இது வந்து ராக்கெட்டு. இந்த ராக்கெட்டில் மொத்தம் 3 செயற்கைக்கோள்கள் வைத்து அனுப்பப்பட போகிறாங்க. அதில் 1 EOS-4 அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள், மேலும் அது உள்பட வந்து 2 செயற்கைக்கோள் அனுப்பப்பட போகிறாங்க. 1 இன்ஸ்பயர் SAT-1, இதாவது வந்து மாணவர்கள் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க, மாணவர் செயற்கைக்கோள் சொல்கிறாங்க, இன்ஸ்பயர் SAT-1 அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. சரிங்களா, இந்த செயற்கைக்கோள் பார்த்திங்க அப்படின்னா இந்திய விண்வெளி அறிவியல் கழகம், இல்லைங்களா, இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்து, ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இதுவும், அதுக்கப்புறம் அமெரிக்காவின் கொலராடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, கொலராடோ யூனிவர்சிட்டி அல்லது கொலராடோ பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது, அந்த பல்கலைக்கழகம், இது இரண்டும் இணைந்து உருவாக்கி இருக்குதுங்க. சரிங்களா, ஓகே. சரி, அடுத்து 2வது சேட்டலைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா INS-2DD, இந்த செயற்கைக்கோள் பார்த்திங்க அப்படின்னா நிலம் மற்றும் நீர்நிலைகளுடைய தட்பவெப்பநிலையை ஆராய்ச்சி செய்வதற்காக முழுக்க முழுக்க இஸ்ரோ சார்பில் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோளுங்க. நிலத்தை பற்றியும் நீர்நிலைகளை பற்றியும் தட்பவெப்ப நிலைகளை பற்றியும் ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோ சார்பால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் தான் இது. சரிங்களா, ஓகேவா, சரிங்க, ஓகே. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வு நிறைவடைகிறது. நம்ம இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே போயிடுவோங்க. சரிங்களா, கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா தனுஷ் திட்டம் தொடங்கப்பட்ட நாள். அடுத்து 2வது கேள்வியாக உலகின் 3வது மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட இடம், உலகின் 3வது மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட இடம். கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க. மீண்டும் உங்களை
நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.